துபாய் வரைக்கும் வந்துட்டு டீ காஃபிலாம் குடிச்சேன், அசிங்கமா ஒட்டகை பால் குடிக்க போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஷாப் பண்ணணும்னா, கராமா பக்கத்தில் இருக்கிற ஏரியா. இங்கே சோஃபாவில் உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஊர் காசு படி 6000 ரூபாய் போட்டு இப்போ இந்த பர்ஃப்யூம்லாம் வாங்கி வச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிஜேபிளாக். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிஜேபிளாக் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா என்ன ஷாப் பண்ண போறோம்னா, கொஞ்சம் ஷூஸ்லாம் ஷாப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க நான் போயிட்டு இருக்கோம்? ருச்மான் மால் போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, அங்கே போயிட்டு கேரி ஃபோர்ல போயிட்டு சில திங்ஸ் வாங்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் அடிடாஸ் ரீபாக் அவுட்லெட் இருக்கு. இனி நம்ம ஷாப் பண்ண போகிற இடம் வந்து புர்ஜ்மான்மா, நீங்கள் தான் ஷாப் பண்ண போகிறோம். இந்த சூட் கேஸ் வாங்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் எவ்வளோ போட்டிருக்குன்னா 299 கிராம்ஸ். அதாவது நம்ம ஊர் காசு படி 6000 ரூபாய் போட்டிருக்கு. ஸோ இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இதை விட கம்மியாக கிடைக்குமான்றத பேசிகிட்ருக்கோம். இந்த சூட் கேஸ் தான் எடுக்க போகிறோம். கால்டன் நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியல, பட் இந்த ஊரில் வந்து 6000 ரூபாய்க்கு பேசி வாங்கிடுவோம். சாம் தான் வந்து இந்த மாடலை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட செலெக்ஷன் நல்லதாக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த பேக்கை நான் வாங்க போகிறேன். ஒரு வழியாக முடிவு பண்ணி வந்து நாங்கள் இப்போ வந்து நான் இந்த பேக் எடுக்க போகிறேன். நான் கிஷனை நான் இந்த பேக் எடுக்க போகிறாரு. அப்படியே அடிடாஸ் அவுட்லெட்டுக்கு வந்திருக்கோம் ஷூஸ் வாங்க. ஸோ இதையும் சாமோட செலெக்ஷன் படி நான் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ஷூ எடுத்திருக்கேன். மிஸ்டர் சாம் இந்த ஷூ, அப்புறம் இன்னொரு ஷூ எடுத்திருக்காரு. என்ன சாம், உன்னை நம்பி தான் வந்து நான் இந்த ஷூ எடுக்கிறேன். நீ சொன்ன நல்லாயிருக்கும்னு சொன்னதுக்காக தான் தம்பியை நம்பி எடுத்துருக்கேன். மனம் வெம்பி போயிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்துருக்கேன். வெம்பி போக மாட்டேன், ரொம்ப தும்பியாக இருக்கும். நம்ம ஆர்டிஸ்ட் வாங்குறோம். ஸோ இதுதான் அந்த இடம், டிஜி லேண்ட். ஸோ இங்கே ஆர்டிஸ்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். உள்ளே வந்து கிருஷ்ணண்ணா ரேட் வந்து பேசிகிட்ருக்காரு, பேரம் பேசிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து நானும் சாம் இங்கே சோஃபாவில் உட்காந்து சில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த பொண்ணை பார்த்து பாடுறியா, தண்ணியில் தொட்டு தண்ணி தாங்க தான் அடிச்சிச்சு, சஹாரா டெசர்ட்ல இருக்கேன். வாங்கி ஒரு நாள் கூட முடியவில்லை, அதற்குள்ள அழைத்து செய்து விட்டேன். ஓகே, ஒரு வழியா ஹார்ட் டிஸ்க் வாங்கியாச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து கேப் கிடைக்கல. சரி, பட்டனை என்ன பண்றது பார்த்தா, அண்ணனோட மொபைல் ஆப் ஒன்று வச்சு பக்கத்தில் இங்கே இருக்கிற கார் ஹையர் பண்ணிட்டாரு. அது பாட்டு நின்றுச்சு, ஜஸ்ட்டு கோட் மட்டும் ஸ்கேன் பண்ண உடனே பட்டன் வந்து இது ரெண்டலுக்கு ஹையர் பண்ணிட்டாரு. நாலு சைடு மட்டும் ஸ்க்ராச்சஸ் எதுனா இருக்கான்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இப்போ இந்த காரில் ஏறி நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. டாக் வர இருக்கும் அதுக்காக. ஜஸ்ட் நீ போய்ட்டு அந்த பெட்ரோல் பங்கில் போய் இது பண்ணிட்டேன்னா வண்டி நம்பரை பார்த்து அந்த ஸ்மார்ட் டாக் இருந்ததுன்னா உனக்கு பெட்ரோல் போட்டு மந்த் எண்டில் வந்து காசு வாங்கிப்பானுங்க. சரியா? ஸோ நீ அது எந்த பெட்ரோல் ஸ்டேஷன், லைக் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, நீ அங்கே போய் காரை விட்டோன்னா உனக்கு வந்து மந்த் எண்ட் நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் மட்டும் ரேட்டை இது மட்டும் ப்ரைஸ் மட்டும் மந்த்லி பில் இது வந்து 1 லிட்டர் எவ்வளோ இங்கே 1 லிட்டர் இப்போ வந்து 3.2 சம்திங். அதனால் 3.2 கிராமா 60 ரூபா 60 ரூபா 64 வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பர்ஃப்யூம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சஃபியா பர்ஃப்யூம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து
கராமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா இங்கே வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு இப்போ அங்கே தான் வந்து போயிட்டு வாங்க போகிறோம். வாங்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இந்த பர்ஃப்யூம்லாம் வாங்கிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நல்ல பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்குது. நீங்கள் இந்த பக்கம் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டோரை போய் விசிட் பண்ணுங்கள். இன்மேலுமே நல்ல பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் எனக்கு தேவையானது அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையானது வாங்கியாச்சு. இந்த கேமரா வாங்கினேன். இது வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்காது, கிடைச்சாலும் காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே வந்து வெறும் 10,120 தான் அந்த கேட்ரிஜோட சேர்த்து. பேட்டரி போடல, போடல. ஏய் என்னடா, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இப்படி பண்ணு. எங்க புடிச்சு பண்ணனும்? பின்னாடி. அங்க புடிச்சு. நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா துபாய் மால் வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம தெரியல. என்ன வாங்கணும்? எனக்கு வந்து சுவிட்சா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும். சரி ஓகே, வாங்க போவோம். மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் தொட்டி பார்க்க போகிறோம். சாம் விஷால், என்ன இவ்வளோ இதுவாக பார்த்துட்டு? ஜாலியாக கடலில் சுற்றுறதை தூக்கிட்டு வந்து இத்தனோட்டில் அடைச்சிருக்கான் இல்லையே. ஓகே, எல்லாத்தையும் பார்க்குது. ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்களா? எவ்வளோ ஒரு இறக்க சிந்தனை நினச்சி வந்து நான் பாராட்டுறேன். எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போதுங்க, நிப்பாட்டி நிப்பாட்டி. உன்னை பார்த்து எதனா மீன் பேசிச்சா? காப்பாத்துங்கன்னு சொன்னிச்சா? அது மேலே போது பாருங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்தா? மேலே போகிற மீன் உன்னை பார்த்து காப்பாத்துங்கன்னு சொல்லிச்சு. சூப்பர். அதான் உடச்சி விட்டுருலான்னு இருக்கேன் ஒரு இடத்த. சரி, எல்லாம் வெள்ளம் எல்லாத்தையும் டைரெக்டாக கடலுக்கு கனெக்ஷன் கொடுத்து. நீங்கள் தலைமுறை ஃபுல்லாமே துபாயிலே வேலை செஞ்சு காசு அடிக்க வச்சிருவோம்னு நினைக்கிறேன். கணக்குலாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. ஒரு டீ காஃபி குடிக்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணும்போது, சே துபாய் வரைக்கும் வந்துட்டு டீ காஃபி எப்படி குடிக்கிறது அசியமா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, ஒட்டகப்பால் குடிக்க போகிறேன். நார்மல் பால்னா பசும்பாலோ எரும மாட்டு பாலோ நம்ம ஊர்லேயே குடிச்சிருக்கலாம், அதனால ஸ்பெஷலாக ஒட்டகப்பால் குடிக்க போகிறோம். நம்ம ஏரியாவில் இதே ஒன்று விற்றுருந்தாங்கன்னா 20 ரூபாய் 30 ரூபான்னு விற்றுருப்பாங்க. அதுவும் பால், இது மாட்டு பால். மாட்டு பால் இதை வாங்கிட்டு அவசரப்பட்டு 100 ரூபாய் தம்பி, இது எப்படி 100 ரூபாய் வேஸ்ட் பண்ணுறதுன்னு மனசு இல்லாமல் இது குடிச்சு நான் வந்து என் மனசை தேர்த்திக்கிறேன். அதான் தொண்டையை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். போனோம்.